ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பாவக்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. உள்ளே இருக்க விதை முத்தலாக இருந்ததுன்னா அதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வெல்லம். வெல்லம் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாவக்காயில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சமைக்கும்போது பாவக்காயில் இருக்கிற கசப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் குறையும். இப்போது 1/2 ஹவர் ஆயிடுச்சு. பாவக்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் வறுபட்ட பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை எண்ணெயிலேயே 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ பாவக்காய் பாதி வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க வேகிறதுக்காக. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், பூண்டு 3 ஸ்பூன் சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குட்டீஸ் கூட வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், பூண்டு, சீரகத்தை கடைசியாக சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மினிட் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்மளோட சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.